ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏபிடி வில்லியர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏபிடி வில்லியர்ஸ் தென்னாப்பிரிக்க அணியோட அதிரடி பிளேயர். இவங்க தென்னாப்பிரிக்க அணியோட முன்னாள் கேப்டனாகவும் இருந்திருக்காங்க. இவங்க ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் விக்கெட் கீப்பரும் கூட. இவங்க 2004 தான் கிரிக்கெட் போட்டியில் விளையாடவே ஆரம்பித்தாங்க. இவங்க ஒன் டே, T20, டெஸ்ட் இந்த மாதிரி எல்லா வகை போட்டியிலையும் சரி அதிரடியாக விளையாண்டுருக்காங்க. அதே மாதிரி நிறைய சாதனைகளும் பண்ணியிருக்காங்க. ஏபிடி வில்லியர்ஸை 360 அப்படின்னா கூப்பிடுவாங்க. ஏன்னா போட்டியில் எந்த டைரக்ஷன்லேருந்து பால் வந்தாலும் சரி அதிரடியாக அடித்து விளாசுவாங்க. அதே மாதிரி இவங்களை சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து ஏபிடி வில்லியர்ஸுக்கு இருக்குது. இந்நிலையில் இவங்களுக்கு 34 வயசாகுது. இவங்க இதுவரைக்கும் 114 டெஸ்ட் போட்டியில் 8765 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 228 ஒன்டே மேட்ச்சில் 9577 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 70 T20 மேட்ச்சில் 1672 ரன்கள் அடிச்சிருக்காங்க. இனியில ஏபிடி வில்லியர்ஸ் எல்லா வகை சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்தும் ரிட்டையர் ஆகுறாங்களாம். இந்த விஷயத்த அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏபிடி வில்லியர்ஸ் இனிமே உள்ளூர் போட்டிகளையும் T20 போட்டிகளையும் மட்டும்தான் விளையாடுறதா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த ஏபிடி வில்லியர்ஸ் ட்விட்டர் பகுதியில அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ஏபிடி வில்லியர்ஸோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.